போக முடியாத. ஏன் நாளைக்கு டாக்டர் அப்பாயின்மென்ட் கொடுத்திருந்தார்ல? இப்ப என்ன செக்அப் தானே? அவர் இல்லனா டாக்டர் விஜயசங்கரை பாத்துக்கலாம். சூரியன் டாக்டர்லாம் உன்னோட கதைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லார் முன்னாடியும் சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். நான் வரேன், ஆனா இந்த வண்டியில வரமாட்டேன். இந்த வண்டியில தான் எல்லாரும் போறோம். வர மாட்டேன்னு சொன்னா நீ வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடு. நீ எங்களோட வரதா இருந்தா வரலாம், இல்ல நீ தனியா வா. கது, இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையா? எனக்கு வேண்டாம் மம்மி. என்ன வேண்டாம், டைம் என்னாச்சுன்னு பாரு. இன்னும் சாப்பிடாம இருக்க? வேண்டாம்னா விடு மம்மி. அதை எப்படி விட முடியும்? வெளியில போனவங்க நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அவங்கள நினைச்சு நீ சாப்பிடாம இருப்பியா? நான் யாரும் நினைச்சும் சாப்பிடாம இல்ல, நான் என்ன நினைச்சுதான் சாப்பிடாம இருக்கேன். சாப்பிடாம இருந்தா அசிடிட்டி வந்து அப்புறம் நீ தாண்டி கஷ்டப்படுவ. விடு மம்மி, எனக்கு யாரும் இல்ல. கார்த்திக் எத்தனை நாள் எனக்காக அவதி என் கூட இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரு, இப்போ அதுவும் இல்ல. நான் என்ன பண்ணாலும் அவருக்கு என் மேல பாசமே இல்ல. நானும் என்ன நம்ம செஞ்சு பார்த்துட்டேன். இந்த ஸ்ருதிய பாரு மம்மி, அப்படியே அவங்களோட போய் நிக்கிறா. திடீர்னு நான் செத்து போயிட்டேன்னு வை, அதுக்கு கூட அழமாட்டா. காது, என்ன காது, இவளுக்கு நான் என்ன பண்ணல? ஏன் இவளுக்கும் என்ன பிடிக்காம போச்சு? டீச்சர், அவ என்ன விட எந்த விதத்துல அவளை பாத்துக்க முடியும்? இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் காது. அப்புறம் டீச்சர் அழுத்து போயி ஸ்ருதி உன்கிட்டதான் வருவா. என்ன இருந்தாலும் ஸ்ருதிய ஒன்ன மாதிரி பாத்துக்க முடியுமா சொல்லு. நீ வந்து சாப்பிடுவா. என்ன விடு மம்மி, உன்னை என்னால இப்படி பாக்க முடியலடி. காலையில எல்லாரும் எப்படி போறாங்கன்னு பாக்குறேன்னு சொல்லி கத்துன பாரு, அதுதான்டி காதம்பரி. இப்படி ஒடுங்கி போய் ஓரமா உட்கார்ந்து இருந்தா நல்லாவே இல்லடி. பாக்க கத்தி கத்தி தோத்து போன மட்டும் நல்லா இருக்கு. எனக்கு அசிங்கமா இருக்கு. காதுமா, டாடி இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. அவர் ஏதாவது பண்ணுவாரு பாரு. யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் இப்படி தனியா புலம்பி புலம்பி நான் யாரையாவது ஒரு நாள் கொல்ல போறேன். காது, கண்டிப்பா கொல்லுவா மம்மி, அதுதான் நடக்க போகுது. காது, காது ரெடி. சார், கார்த்திக் சார் ரொம்ப நேரமா விளையாடிட்டு இருக்காரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்களேன். முரளி, நீ போய் அவனை கொஞ்ச நேரம் வந்து உட்கார சொல்லுட. விளையாண்ட வரைக்கும் போதும், போய் ரெஸ்ட் எடுப்போம். ஆனா ஒண்ணு இல்லனா கொஞ்ச நேரம் விளையாட்டு. அம்மா கூப்பிடுறாங்கடா, போ, நான் விளையாடுறேன். ஏய், அண்ணாவை சீட் பண்ண கூடாது, ஒழுங்கா போலிங் பண்ணா அடிக்கிறேன் பாரு. சரியா?
பார்த்து மெதுவா. எவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதானே. இருக்கட்டுமா. ஏய் ஸ்ருதி, பார்த்து மெதுவா. காதம்பரியும் சந்தோஷமா இங்க வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. அம்மா, காதம்பரி வந்திருந்தா இங்க யாருமே சந்தோஷமா இருந்திருக்க முடியாது. அதான்டா, அவ மட்டும் ஏன் இப்படி நம்ம கூட ஒட்டாமையே இருக்கா? அவ்வளவு விடுங்கம்மா, சந்தோஷமா இருங்க. இவனுக்கும் நந்தினி மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். கொஞ்சம் முன்னாடி கூட நான் கார்த்திக் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவளும் நம்ம கூட சேர்ந்தா என்ன? தாமரை இலையில தண்ணி ஒட்டாத மாதிரி நம்மளை விட்டு தள்ளியாவ இருக்கா முரளி? அவளும் இங்க இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. எப்பவும் சொல்றதானம்மா, அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அவ சரியாகி மனசு மாறி இவன் மேல பாசமா இருக்கிறதெல்லாம் நடக்காத காரியம் போலடா. அப்படிலாம் நடக்கணும்னு ஆரம்பத்துல நானும் ஆசைப்பட்டேன், இப்ப அந்த நம்பிக்கையும் போச்சுமா. இந்த பையன் வேலை வந்ததும் இன்னும் மோசமாயிடுச்சு இல்ல? நான் வேலை குறைய சொல்லலடா, காதம்பரியத்தான் சொன்னேன். என்ன மோட? சரிம்மா, கார்த்திக் நல்லா தானே இருக்கான். அங்க பாருங்க, குழந்தைங்களோட எவ்வளவு சந்தோஷமா விளையாண்டு இருக்கான். அத பார்த்து சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அதத்தான் அவனும் சொன்னான், இங்க காதம்பரி வந்திருந்தா நிம்மதியா இருந்திருக்க முடியாதுன்னு. அங்க பாரு எவ்வளவு தைரியமா அழகிட்ட போறான்னு. பாருங்க, போற வேகத்தை பாருங்க, போய் கரைக்கிட்டு தான் நிப்பான். நான் உள்ள இழுத்து விடுறேன் பாருங்க, நான் வரேன். எங்க இங்க வந்து உட்காருங்க, கைய விடுங்க. உன்னை எப்ப பார்த்தாலும் அந்த பழைய நந்தினி தான் ஞாபகத்துக்கு வருது. இப்படி எல்லாம் பேசாதீங்க, நான் இங்க இருந்து ஓடிடுவேன். ஓடு, நானும் துரத்திட்டு வந்து பிடிக்கிறேன். பிடிக்கட்டுமா? அங்க பாத்தியா, எவ்வளவு சந்தோஷமா விளையாடுறான். அத பார்க்கும் போது சக்தியும் குழந்தைதான் கத்தி சொல்லும் போல இருக்கு. சொன்னா என்ன நடக்கும்னு நல்லாவே தெரியும். கார்த்திக் எந்த கில்ட்டி ஃபீலிங்கும் இல்லாம அந்த ரெண்டு குழந்தைங்களோட சந்தோஷமா ஒன்னா இப்படியே இருக்கு. அதுதான் என்னோட ஆசை. ஹலோ, எங்க இருக்க காதம்பரி? இங்கதான் வீட்டுல. சும்மாதான் கால் பண்ண, எப்படி இருக்க?
ஃபைன். நீ எனக்கு என்ன, ஜாலியா தான் இருக்க. சொல்லு என்ன திடீர்னு ஃபோன். இல்ல உன்னை பத்தி ஒரு விஷயம் கேள்விப்பட்ட, கஷ்டமா தான் இருந்துச்சு. அதான் உண்மையானு கேக்க. இத பாரு, எனக்கு பொறுமை இல்ல. என்ன விஷயம்னு மட்டும் முதல்ல சொல்லு. இல்ல உனக்கும் உன் ஹஸ்பண்டுக்கும் ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. ஏன் இல்லனா ஓகே, சும்மா தான் கேட்ட. நீ சும்மா இத கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், என்னன்னு சொல்லு. அது இல்ல காதம்புரி. சொல்லுடி. இல்ல உன் ஹஸ்பண்டுக்கும் உன் பொண்ணோட கேர் டேக்கரா வந்த அந்த லேடிக்கும் ஏதோ அஃபேராமே. ஏய் டென்ஷன் ஆகாத, மேகசின்ல வந்த நியூஸ வச்சுதான் நானே கேக்குறேன். ரெண்டாவது இன்னைக்கு பீச்ல உன் ஹஸ்பண்டையும் அந்த பொண்ணையும் ரொம்ப நெருக்கமா பார்த்தாங்களாம். என்ன கதோ, யாராவது ஏதாவது எழுதுனா அதை நம்ம என்கிட்ட கேப்பியா? இல்ல காதம்பரி, அவர் அஃபேர்னால நீயும் ஹஸ்பண்டும் டிவோர்ஸ் பண்ண போறதா நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பேசிக்கிறாங்க. அப்படி டைவர்ஸ் பண்றதா இருந்தா நானே போன் பண்ணி உனக்கு சொல்றேன். அது வரைக்கும் இப்படி யூஸ்லெஸ்ஸா என்கிட்ட எதுவும் பேசாத. சரி சரி, சாரி. யாருக்கு அது போன்ல? உஷா மம்மி. என்ன கார்த்திக் டைவர்ஸ் பண்ண போறாரான்னு கேக்குறா. வாய கழுவ சொல்லு அவளை. உனக்கு வேண்டாம்னா நீதான் அவரை டைவர்ஸ் பண்ணணும். அவர் எப்படி ஒண்ணு பண்ண முடியும்? ஸ்டூப்பிடா பேசிட்டு இருக்கா மம்மி. காது, நான் கார்த்திக் இல்லாம எப்படி இருக்க முடியும்? அவரே என்ன வெறுத்தாலும் நான் அவரை விட்டு போக மாட்டேன். அவரை நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் மேல எனக்கு கோபம் இருந்தா நானே என் கையால் அவரை கொல்லுவேன். மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. ஆனா யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவதான் ஏதோ உளறினானா நீ ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவற? ரிலாக்ஸ். நீ உளறினது அதை விட இரிட்டேட்டிங்கா இருக்கு மம்மி. சாரி 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 சாரி. கார்த்திக் நான் சொல்ற எதையும் கேட்க மாட்டேங்கிறாரு. நான் சொல்றது கேட்டு என்ன டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா வச்சுக்கிறத விட அவருக்கு வேற என்ன முக்கியம்? நான் அவ்வளவு சொல்லியும் இன்னைக்கு ஏன் பிக்னிக் போகணும்? அவ கூட சேர்ந்து ஜாலியா வேற இருக்காரா மம்மி? இப்படி இருந்தாருன்னா நான் அவரை ஒரு நாள் கொன்னுடுவேன். கொன்னுடுவேன் மம்மி, கண்டிப்பா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன்.
இதே மாதிரி நம்ம ஒரு லாங் ட்ரிப்பும் போணும். கண்டிப்பா போலாம்டா. ஆமாண்டா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்னாடி எல்லாம் நீங்க கூப்பிடும் போது மூட்டு வலிக்குது இடுப்பு வலிக்குதுன்னு வீட்லயே உட்கார்ந்துருப்பேன். இப்பதான் புரியுது உங்க கூட எல்லாம் வெளியே வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு. என்னதான் கோடி கோடியா கொட்டி வீடு கட்டி இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தா அது ஜெயில் மாதிரி தானே. வீட்டை குறை சொல்லி என்னடா பிரயோஜனம்? அந்த வீட்டுக்குள்ள நாம எப்படி நடந்துக்கிறோம் பொறுத்தானே இருக்கு. அதுவும் சரிதான். சினிமா பாக்குற மாதிரி இருக்கா அண்ணி? ரொமான்ஸ் மௌனராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌனராகம் தொடர்கிறது. ஹஸ்பண்டுக்கும் உன் பொண்ணோட கேர் டேக்கரா வந்த அந்த லேடிக்கும் ஏதோ அஃபேராமே. நீயும் ஹஸ்பண்டும் டிவோர்ஸ் பண்ண போறதா நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பேசிக்கிறாங்க. காது, போன் எடுமா. ஹலோ காது ரெடி? என்ன பாத்தீங்களா, கேட்டுச்சா? இப்படித்தான் எரிஞ்செரிஞ்சு விழற. நீங்க வாங்க காது டாடி. அவங்க போய் 12 hours ஆச்சு, இன்னும் திரும்பி வரல. நான் இல்லாம அவங்க கூட இவ்வளவு நேரம் சேர்ந்து போனதே தான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த வீட்டுக்கும் வீட்டுக்கும் ஆசைப்படி வேணும். எனக்கே பயமா இருக்கு.
ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாவது கேளுக்காது. ஃபோன் பண்ணா எடுத்தா தானே? நீ யாருக்கு பண்ண? யாருக்கு பண்ணுவேன்? கார்த்திக் தான். ஃபோன் எடுக்க முடியாத அளவுக்கு யார் கூட என்ன பிஸியா இருந்தாரோ. நான் எதுக்கு வேற யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்கணும்? டீச்சர், கார்த்திக் ஃபோன் அடிக்குது பாருங்க, எடுத்து பேசுங்க. கதம்பரி மேடம் தான் கூப்பிடுறாங்க. லேட் ஆகுது இல்ல, அதனால கால் பண்ணிருப்பாளா இருக்கும். எடுத்து பேசுங்க. நானா? எடுத்து பேசுங்க, இல்லனா அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவா. சரிங்க சார். ஹலோ, உங்கள் ஸ்டார் விஜய்.